அமுல் பேபி கிட்ட காலையில இந்த வாரம் என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னு கேட்டா ஸ்ட்ரைக்கை எடுத்து கிளவுனு அவர மேலேயே குத்திக்கிட்டாரு. செல்ஃப் ஸ்ட்ரைக் கொடுக்கறது பேரு தான் என்டர்டெயின்மெண்டா? கிளவுனுக்கு வேற இப்ப பூமர் கேங் சப்போர்ட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்கு பதிலாக இரிட்டேட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அமுல் பேபின்னு பேரை கொடுத்ததே தினேஷ் தான். அர்ச்சனா தூக்கின குப்பை தொட்டி தலையில கொட்டியிருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ட். இவங்க கூட போய் கிளவுன் சேர்ந்துக்கிட்டு கிளவுன் சொல்றாரு அவங்க வீட்டுலலாம் மாத்தி மாத்தி பேச மாட்டாங்களா. மாத்தி பேசுறத பத்தி கிளவுனுக்கு ஒரு குறும்படம் போட்டா அதுவே ஒரு சீசன் ஃபுல்லா ஓடுமே. இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு கிளவுன் போய் விஜித்ரா பத்தி பேசுறாரு. 50 வயசுல ஒருத்தங்க இந்த அளவுக்கு விளையாடுறாங்க அமுல் பேபி, இத்தனை நாள்ல நீங்க அப்படி என்னத்தை தான் சாதிச்சிட்டீங்க? விஜித்ரா எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு கிளவுன் சொல்றாரு. இந்த வாரம் கேப்டன் கிளவுனு எப்பயாவது ஓடி ஆடி வேலை செய்யறத நீங்களா பாத்திருக்கீங்களா? இவரும் பாதி நேரம் அந்த முட்டையிலேயே படுத்துக்கிட்டே தான் கிடக்குறாரு. பூமகேங் கூட நோ பிரெயின். இப்ப யாருக்கு, விஜித்ராவுக்கா விஷ்ணுவுக்கா? யோசிச்சு பாருங்க. அடுத்தது 5-star டாஸ்க். அதுல விஜய் விஷ்ணுவோட முகத்தறிய கிழிச்சு எடுத்துட்டாரு. பெண்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கற மாதிரி ஒரு வேஷம் போட்டாருல்ல கிளவுனு. பூர்ணிமாவை பார்த்து செகண்ட் வீக்கே விஜய் கிட்ட இவெல்லாம் ஒரு பொண்ணா, இவளாலாம் எவனாவது கல்யாணம் பண்ணிக்குவானான்னு கேட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் பூர்ணிமா கிட்ட தொங்கிக்கிட்டு இருந்தத நம்மலாம் பார்த்தோம்ல. சாரா வாங்கி கொடுத்த உடனே அவங்கள போய் சந்தோஷத்துல கட்டிலா வர பிடிச்சாரு, அதையும் பார்த்தோம்ல. சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. திடீர்னு ஃபெமினிசம் பத்தி பேசுற அர்ச்சனா இத பத்தி எதையுமே கேட்கலையே. தனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்டனியா? அப்ப கிளவுன அர்ச்சனா ப்ரொடெக்ட் தானே பண்றாங்க. அடுத்ததா இன்னொரு மேட்டர் எடுத்து வைக்கிறாரு விஜய். O2 டாஸ்க்ல தன்னை ஆம்பளை ஆம்பளைன்னு காட்டிக்கிட்ட விஷ்ணு அடி வாங்கின உடனே ரூமுக்கு போய் உடம்பெல்லாம் ஒரே வலியா வலிக்குதுன்னு சொல்லி அழகையா அழுந்திருக்காரு. ஆனா சரியான ஆம்பளை பிரதீப் தான்னு சொல்றாரு விஜய். அவரை எப்படி நான் கீழே போட்டேன்னு பாத்தீங்கல்ல, அத ஸ்பாட்டிங்க எடுத்துக்கிட்டு அசால்ட்டா தட்டி விட்டுட்டு போயிட்டாருன்னு விஜய் பதிவு பண்றாரு. சரியான ஆம்பளை பிரதீப் தானே கேட்டுச்சா விஷ்ணு? அடுத்ததா விக்ரம் கிட்ட கிளவுன் போய் என்ன நீ காரி துப்ப சொன்ன, நானும் நல்ல காரி துப்புனா கேட்டாக்கா அது டாஸ்கா? என்ன சொன்னாலும் செய்வாரா? என்ன சொன்னாலும் செய்வீங்களா? அப்ப மட்டும் மூளை வேலை செய்யும்ல. துப்ப சொன்னா துப்புவாரா? கிளவுனே ஷோக்கு வரதுக்கு முன்னாடியே ஒருவேளை மூளையை வீட்டிலேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டாரோ? முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லியே ஆகணும். எவ்வளவுதான் பூர்ணிமாவை விஷ்ணு கழுவி கழுவி ஊத்துனாலும் பூர்ணிமா விஷ்ணு பக்கம்தான். விஜித்ரா எவ்வளவு தாக்குதலை தாங்கிக்கிட்டு நிக்கிறாங்க. விஷ்ணு மனசுல இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு விஜித்ராவை குத்தி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா போட்ட ஷோ இருக்கே, விஜித்ராவோட நல்லதுக்காக தான் அவங்கள வெளியே அனுப்பிவிட்டாங்களா? கழுக்கிட்டீங்க பூர்ணிமா. ஐ எம் லாஸ் ஃபார் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் விஷ்ணு கிட்ட இருந்து வந்த ஸ்லாய்ட் புன்னகை எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆக மொத்தம் பூர்ணிமாவையும் திருத்த முடியாது, விஷ்ணுவையும் திருத்த முடியாது. ரெண்டு பேரும் பெர்ஃபெக்ட் ஜோடி. வேர்ஸ்ட் கேப்டன்சி பை கிளவுன் மைனஸ் பூர்ணிமா. இன்னைக்கு அவ்வளோதான். நாளை சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. பாய்.